நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய தமிழ் வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா ஏழ் ஒன்றுல இருக்கக்கூடிய செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய இன்ப தமிழ் அப்படிங்கிற பாடலை பத்தி தான் பார்க்க போறோம் தலைப்பு என்னமா இன்ப தமிழ் ஆசிரியர் யாரு பாரதிதாசன் அவர் பிறந்த ஊர் என்னன்னு தெரியுமா நிறைய பேர் சொல்றீங்களே என்ன ஊரு நம்மளுடைய பாண்டிச்சேரி தான் அவர் ஏற்றிய நூல் தான் என்ன இந்த இன்ப தமிழ் இந்த இன்ப தமிழ்ங்கிற பாடல் என்ன கருத்தை நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னா தமிழை போற்றுதல் தமிழை வந்து யார் போற்றுகின்றார் பாரதாசன் போற்றுகின்றார் உங்களா வீட்டுல அம்மா என்ன செய்வாங்க எப்படி கொஞ்சுவாங்க கண்ணே மணியே முத்தேன்னு கொஞ்சுவாங்க இல்லையா அதே போல தமிழை யார் போற்றி பாடுகின்றார் பாரதிதாசன் என்னெல்லாம் சொல்லி போற்றுகின்றார் பாருங்க அமுது என்றும் நிலவு என்றும் மனம் என்றும் போற்றுகின்றார் எப்படிலாம் போற்றுவாரு அமுது என்றும் நிலவு என்றும் மனம் என்றும் போற்றுகின்றார் இந்த பாடலுக்கான கருத்து தான் நம்ம என்ன செய்ய போறோம் இந்த தமிழ் பகுப்புல பார்க்க போறோம் மாணவர்களே இப்போ பாருங்கள் நுழையுமுன் அப்படிங்கிற தலைப்பை பார்க்க போறோம் நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாகிவிட்டது நமது தாய்மொழியாகிய தமிழ் இல்லையா அது என்ன செய்கிறாங்க தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன தமிழ் இலக்கியங்கள்னா என்ன எட்டு தொகை பத்து பாட்டு அது இலக்கியங்கள் என்ன செய்கின்றன போற்றுகின்றன தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபு பழக்கமாகிவிட்டது பாரதிதாசன் தமிழை பல விதங்களில் போற்றுகிறார் ஏற்கனவே சொன்ன இல்லையா அக்கண்ணே மணியன் அம்மா கொஞ்சிறது போல இவர் என்ன பல பலவிதமாக தமிழை போற்றி பாடுகின்றார் கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது உண்டு அதுபோல அவர் அவர்னா யார் இந்த இடத்துல பாரதிதாசன் நம் செந்தமிழுக்கு செந்தமிழ்ல என்ன செம்மையான தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம் அப்படின்னு சொல்லி நம்ம நுழை முன் அப்படிங்கிற பகுதி என்ன செஞ்சிருக்கோம் பார்த்திருக்கோம் அடுத்து என்ன பார்க்க போறோம் நூல்வெளி பற்றி பார்க்க போறோம் இப்ப நூல்வெளியில பாரதிதாசனுடைய சிறப்புகள் பற்றி பார்க்க போறோம் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் இவருடைய இயற்பெயர் என்ன சுப்புரத்தினம் எப்படி பாரதிதாசன் பெயர் வந்துச்சுன்னு தெரியுமா இவர் வந்து பாரதியார் தெருவில் உங்களுக்குலாம் எட்டயப்புற கவிஞன் முண்டாசு கவிஞர் மீச வச்சுருப்பார் இல்லையா அவருக்கு நான் சீடராக எப்படி சொல்கிறது மாணவராக அவர் மீது பற்றுக்கொண்டு விளங்கியதால் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றி அமைத்து கொண்டார் அதனால தான் அவருக்கு என்ன பெயர் பாரதிதாசன் பாரதிக்கு தாசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் யார் பாரதிதாசன் சரியா அவருடைய பெயர் என்ன சுப்புரத்தினம் தம் கவிதைகளில் பெண் கல்வி கைமை பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார் ஒரு ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை மட்டும் எடுத்துக்கலாம் பெண் கல்வி பற்றி சொல்லியிருக்காரு கைம்பன் மறுமணம் அதாவது சிறு வயசுல திருமணம் செய்யக்கூடாது கைம்பன் மறுமணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விதவைகள் திருமணம் அதெல்லாம் சொல்லியிருக்காரு பொது உடைமை எல்லாருக்கும் செல்ஃபிஷாக இல்லாமல் பொது உடைமையோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு பகுத்தறிவு ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவு அது முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார் எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார் புரட்சியான செய்திகளை சொன்னதுனால புரட்சி கவி என்றும் போற்றப்படுகிறார் இவரை பா பாவேந்தர் என்றும் இவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன புரட்சி கவி பாவேந்தர் என்ற சிறப்பு பெயர்களும் உண்டு அடுத்து மனப்பாட பாடல் பாருங்க மாணவர்களே முதல் மூன்று அடிகள் நான் சொல்லித்தரேன் சீர்பிரிச்சு சொல்லித்தரேன் என் கூடவே சேர்ந்து சொல்லிக்கிட்டு வாங்க திரும்ப அதற்கான விளக்கத்தை நான் சொல்றேன் இரண்டு மூன்று முறை வாசிச்சு காமிக்கிறேன் பார்த்துக்கிடுங்க சொல்லிக்கிட்டே வாங்க சரியா தமிழுக்கும் அம்புதன்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் இது வந்து ஒரு திரைப்பட பாடல் கூட பழமையான திரைப்பட பாடல் கூட இது சரியா சரி தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று நிருமித்த ஊர் மீண்டும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர் சரியா மனசில் பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை படித்து என்ன செய்யணும் வீட்டு பாடம் ஹோம் டெஸ்ட் என்ன செய்யணும் எழுதி பார்க்கணும் சரியா இப்போ அதுக்கான விளக்கம் பாருங்கள் தமிழுக்கு அமுத என்று பெயர் தமிழுக்கு என்ன பெயராக அமுதம் என்று பெயர் அமுதம் எப்படி இருக்கும் இனிமையாக இருக்கும் இல்லையா ரொம்ப சுவையாக இருக்கும் அப்போ தமிழும் எப்படிப்பட்டது சுவையானது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாரு பாரதிதாசன் சொல்கிறாரு சரியா அடுத்து அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அந்த தமிழானது எங்களுடைய உயிருக்கு நிகரானது அந்த தமிழும் உயிரும் என்னதே ஒன்று போன்றது எங்கள் உயிருக்கு நிகரானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதல் பாயிண்ட் பாருங்க தமிழுக்கு என்ன பெயரா அமுதம் என்று பெயரா அந்த அமுதமாகிய தமிழ் வந்து எங்களுடைய உயிருக்கு எதை போன்றது நிகரானதுன்னு சொல்கிறாங்க முதல் பாயிண்ட் அடுத்து இரண்டாவது பாயிண்ட் பாருங்க தமிழுக்கு நிலவென்று பெயர் தமிழுக்கு என்ன என்ன பெயரா நிலவு என்று பெயர் நிலவுனா என்ன சாயந்தரம் பொழுதுல வரும்ல நிலவு நிலா பார்த்துருக்கீங்களா சந்திரன் அப்ப தமிழுக்கு என்ன பெயரா நிலவென்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் அது எங்களுடைய சமூக வளர்ச்சிக்கு நீர் போன்றது நீர் இல்லாமல் எந்தவித வளர்ச்சியுமே செடிகள் கொடிகள் என்ன செய்ய முடியாது தாவரங்கள் வளர முடியாது அதே போல தமிழ் இல்லாமல் நாம் என்ன செய்ய முடியாது வளர முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு சரியா இப்போ இரண்டாவது கருத்து என்ன தமிழுக்கு என்ன பெயர் சொல்லியிருக்காரு நிலவு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நிலவாகிய தமிழ் எங்களுடைய சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு எதை போன்றது நீரை போன்றது இப்போ முதல்ல என்ன பெயர் சொல்லியிருக்காரு தமிழுக்கு அமுதோங்கிற பெயரை சொல்லியிருக்காரு அடுத்து நிலவுங்கிற பெயரை சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்க தமிழுக்கு மனம் என்று பெயர் தமிழுக்கு மனம் நறுமணம் ஸ்மெல் இல்லையா தமிழுக்கு மனம் என்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊர் போன்றது தமிழ் அப்படின்னு சொல்றாரு இல்லையா இப்போ நம்மலாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நினைச்ச ஊரில் வாழ்கின்றோம் இல்லையா அவ்வாறு அந்த ஊரில் வாழ்வதற்கு அந்த ஊர் போல நமக்கு விளங்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் தமிழ் மொழின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ தமிழுக்கு என்னென்ன பெயர்கள் சொல்கிறார் பாரதிதாசன் பாருங்கள் அமுதம் என்றும் நிலவென்றும் மனம் என்றும் சொல்கின்றார் சரியா இப்போ முதல் கருத்து என்ன பார்த்தோம் அமுதமாகிய தமிழ் எங்களுடைய உயிருக்கு நிகரானது நேரானதுன்னு பார்த்தோம் ரெண்டாவது கருத்து என்ன பார்த்தோம் நிலவாகிய தமிழ் எங்கள் சமூகத்தின் வளர்ச்சிக்கு நீர் போன்றதுன்னு பார்த்தோம் மூன்றாவது என்ன பார்த்தோம் தமிழுக்கு மனங்கிற பெயர் உண்டு அந்த மனமாகிய தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபிக்கப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்லி என்ன செய்தோம் பார்க்குறோம் முதல் மூன்று அடிகளில் அமுதம் என்றும் நிலவென்றும் மனம் என்றும் பார்த்தோம் இல்லையா அடுத்து நான்காவது அடி பாருங்க தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் தமிழ் எப்படிப்பட்டதா எங்கள் இளமைக்கு பால் போன்றது இனிமையான பால் போன்றது அப்படிங்கிறாரு இன்ப தமிழ் நல்ல மிக்க புலவருக்கு வேல் கவிதை ஏற்றக்கூடிய புலவர்களுக்கு அது எதை போன்றது வேலை போன்றது வேல் பார்த்துப்பீங்களா கூர்மையான ஒரு ஆயுதம் அதே போல் கூர்மையான ஒரு ஆயுதம்தான் எது தமிழ்மொழி அது எதை செய்யும் நல்ல ஒளியை தரும் இல்லையா அதை போல் நமக்கு ஒளியை தரக்கூடியது எது புலவருக்கு வேல் போன்ற தமிழ் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க சரியா யார் பாவேந்தர் சொல்கிறார் அடுத்து தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் வானம் எப்படிப்பட்டது உயர்ந்து நிலையில இருக்கக்கூடியது இல்லையா உயர்வான இடத்துல இருக்கக்கூடியது அதை போல எங்கள் தமிழ் எப்படிப்பட்டது உயர்வானது எங்கள் உயர்வுக்கு வானத்தை போன்றது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் எங் இன்ப தமிழ் எங்கள் அசதி அசதி என்ன சோர் உற்ற போது தளர் உற்ற பொழுது அந்த அசதிக்கு சுடர் தந்த தேன் தேன் போல விளங்கக்கூடியது எது அப்படின்னா நம்முடைய தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்படி அருமையா சொல்லியிருக்காரு பாத்தீங்களா தமிழ் எப்படிப்பட்டதா இளமைக்கு பால் போன்றது அடுத்து புலவர்களுக்கு வேல் போன்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அடுத்து உயர்வுக்கு வானத்தை போன்றது என்றும் அசதிக்கு சோர்வை நீக்க நீக்குவதற்கு தேன் போன்றது என்றும் கூறுகின்றார் இறுதியா பாருங்க தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கக்கூடிய தோல் போன்றது எது எங்களுடைய தமிழ் மொழி இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் வைரம் எப்படிப்பட்டது கடினமான உறுதியானது இல்லையா அதை போல எங்கள் தமிழ் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதி மிக்க வால் ஆகும் வால் போன்ற கருவி வால்னு ஒரு ஆயுதம் பார்த்துருக்கீங்களா அதை போன்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ கிரும நாலுவரிகள் பாருங்க இளமைக்கு எதை போன்றதே பால் போன்றது புலவருக்கு எதை போன்றது வேல் போன்றது எது நம்முடைய தமிழ் மொழி இவ்வளவு அழகா சொல்லிடுவாரு பாருங்க பால் வேல் எதுகை மோனையை நான் பயிற்சிகள் நடத்தும் போது சொல்றேன் சரியா அடுத்து உயர்வுக்கு எதை போன்றது வானத்தை போன்றது நம்முடைய சோர்வுக்கு எதை போன்றது தேன் போன்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அடுத்து நம்முடைய அறிவுக்கு எதை போன்றது தோல் போன்றது அடுத்து கவிதைக்கு எதை போன்றது வைரத்தி போன்ற உறுதியான வால் போன்றது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்போ திரும்ப தொகுத்து சொல்கிறேன் பாருங்கள் தமிழுக்கு என்ன பெயர் அமுதம் என்றும் நிலவென்றும் மனம் என்றும் பெயர் அமுதமான தமிழ் எப்படிப்பட்டது உயிருக்கு நேரானது நிலவாகிய தமிழ் விளைவுக்கு நீர் போன்றது மனமாகிய தமிழ் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர் போன்றது இளமைக்கு தமிழ் எப்படிப்பட்டது பால் போன்றது புலவர்களுக்கு வேல் போன்றது கரெக்டாக ஆன்சர் சொல்லிக்கிட்டே வர்றீங்களே பரவாயில்லையே உயர்வுக்கு நம்முடைய உயர்வுக்கு வான் போன்றது நம்முடைய அசதிக்கு தேன் போன்றது நம்முடைய அறிவுக்கு தோல் போன்றது நம்முடைய கவிதைக்கு உறுதி பொருந்திய வைரத்தின் வைரம் போன்ற வாளாகும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காரு பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் மொழியை வந்து பல பெயர்கள் சூட்டு என்ன செய்கின்றார் சொல்லியிருக்கின்றார் அந்த பாடலுக்கான பொருளை பாருங்கள் தமிழுக்கு என்ன பெயரா அமுதன்று பெயர் இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது முதல் கருத்து தமிழுக்கு என்ன பெயர் தமிழுக்கு அமுதன்று பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது சரியா முதல் கருத்து அடுத்து தமிழுக்கு நிலவு என்று பெயர் தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது விளைவுனா என்ன விளைச்சல் நீர் போன்றது விளைச்சலுக்கான நீர் போன்றது அப்படிங்கிறாங்க அடுத்து தமிழுக்கு மனம் என்று பெயர் அது எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊராகும் தமிழுக்கு என்ன பெயரா மனுங்கிற பெயர் அந்த மனம் வந்து வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊர் போன்றது அடுத்து நாலாவது பாருங்க தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து அடுத்த வரி பாருங்க தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது அடுத்து கடைசி வரி பாருங்க தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப தமிழுக்கு என்னென்ன பெயர்கள் அமுது அமுது எதை போன்றது உயிருக்கு நேரானது தமிழுக்கு நிலவு என்று பெயர் நிலவு எதை போன்றது வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது அடுத்து தமிழுக்கு என்ன பெயர் மனம் அந்த மனம் ஆண்டு எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும் அடுத்து இளமைக்கு பால் போன்றது எது தமிழ் புலவருக்கு வேல் போன்றது எது தமிழ் பால் வேல் அடுத்து உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது எது தமிழ் அடுத்து நம்மை சோர்வை நீக்கி ஒளிரச் செய்வது எது தேன் போன்ற தமிழ் தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது அது நம்முடைய வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அமுது நீர் அமுது நேர் நிலவு நீர் மனம் ஊர் பால் வேல் வான் தேன் தோல் வால் அப்படிங்கிற வகையில் என்ன செஞ்சிருக்காங்க இந்த பாடலுக்கான பொருள் அழகா எதுகை மோனை இயைபோட சொல்லியிருக்காங்க அது பயிற்சிகள் சொல்லும்போது சொல்லிக் கொடுக்குறேன் எதுகைனா என்ன மோனைனா என்ன இயைபுனா என்னன்னு சொல்லித்தரேன் ஓகேவா அடுத்து பயிற்சிகளுக்குள்ள போலாம் வரீங்களா ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் சமூகமா நாடா வீடா தெருவா ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் சரியான பதில் சரியா ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் அடுத்து நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும் மகிழ்ச்சியா இருக்குமா கோபமாக இருக்குமா வருத்தமாக இருக்குமா இருக்குமா எதாக இருக்கும் அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலை என்று நிலவென்று நிலவன்று நிலவு என்று நிலவு கூட்டல் என்று எப்படி வரணும் நிலவென்று நிலவு கூட்டல் என்று என்ன நிலவென்று அடுத்து தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சேர்த்தல்னா என்ன வரும் தமிழங்கள் தமிழ் எங்கள் தமிழ் உங்கள் தமிழ் எங்கள் எது வரும் தமிழங்களா தமிழ் எங்களா தமிழ் உங்களா தமிழ் எங்களா தமிழ் எங்கள் எப்படி வரும் இல்லு கூட்டலையே லே தமிழங்கள் அப்படின்னு வரும் சரியா இதெல்லாம் போக போக மேல் வகுப்புல படிப்பீங்க அடுத்து அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உன்னாடி சேர்த்து பார்த்தோம் இப்போ என்ன செய்கிறோம் பிரிக்க பார்க்கலாம் எப்படி பிரிக்கலாம் பாருங்க அமுது கூட்டல் தென்றா அமுது கூட்டல் என்றா அமுது கூட்டல் ஒன்றா அமு கூட்டல் தென்றா எது சரியா வரும் அமுது கூட்டல் என்று அமுதென்று சரியா சரி அடுத்து செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிரா செம் கூட்டல் பயிரா செம்மை கூட்டல் பயிரா செம்பு கூட்டல் பயிரா செம்மை கூட்டல் பயிர் புரிதா செம்பயிர் தொகை இல்லையா செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு வரும் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கல் அமுதன்று என்னும் சொல்லை எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று செம்பயிர் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் அடுத்து பாடல் அடிகளுக்கு ஏற்றப்பட்டு என்ன செய்யணும் பொருத்தணும் மேட்ச் பாருங்கள் நீங்களே இதுக்கு ஆன்சர் சொல்லிடுவீங்க மேலே சொன்ன மாதிரி விளைவுக்கு அறிவுக்கு இளமைக்கு புலவர்க்கு இதுலேயே என்ன இருக்கு கூ கூன்று முடியுதா பாருங்கள் அப்போ விளைவுக்கு என்ன விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் மிஸ் சொல்லி போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா சரி அடுத்து ஒத்த ஓசையில் முடியும் இய்பு சொற்களை எடுத்து எழுதுக ஏய்பு சொற்கள் என்ன தெரியுமா ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு லைன்லேயும் இறுதியில் வரக்கூடிய கடைசியில் வரக்கூடிய எழுத்தோ சொல்லோ ஒன்று போல ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு பெயர் தான் என்ன இய்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புரியுதா இப்போ நம்ம ஏய்பு சொற்களை பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எதுகை மூனை சொல்லித்தரேன் இய்புனா என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பேர் நேர் கடைசியில் இரு இருன்னு முடியுதா அது போல் நம்ம பாடலேருந்து சில சொற்கள் என்ன செய்யணும் எடுத்து எழுதணும் எய்புனா புரியுதுமா பிள்ளைங்களா ஏய்புனா புரியுதா இறுதி எழுத்தோ அடுத்து சொல்லோ ஒன்று போல் கடைசியில் இருக்கக்கூடியது தான் என்ன இய்பு ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா சரி இப்போ பாருங்கள் பேர் நேர் அடுத்து மிஸ்ஸின் கீழே கொடுத்துருக்க பாருங்கள் பேர் நீர் இரு இருள முடியுதா இறுதி எழுத்து அப்புறம் பாருங்க பேர் ஊர் இரு இருல முடியுதா கடைசி எழுத்து அடுத்து பால் வேல் இல் இல்ல முடியுதா இறுதி இது வந்து இறுதி எழுத்து மட்டும் வந்துட்டு இருக்கு சரியா வான் தேன் இன் இன்னுன்னு முடியுதா இதுதான் என்ன இயைவு இய்புனா என்ன இறுதி எழுத்து ஒரே மாதிரி வர்றது அது எழுத்தாகவும் இருக்கலாம் சொல்லாவும் இருக்கலாம் சரியா அதுபோல எதுகை மோனை நீங்க படிச்சிருக்கலாம் இல்லைன்னா வந்து என்ன செய்யலாம் படிச்சுக்கலாம் இல்லையா எதுகைன்னா என்ன மோனைனா என்ன இதுவும் அதே தான் உங்களுக்கு இந்த எதுகை மோனை எய்பு எல்லாம் கட்டுரையில் எழுதுறதுக்கு பயன்படும் புரியுதா எதுகைனா இது போல இரண்டாம் எழுத்து ஒன்று போல வர்றது மோனைனா முதல் எழுத்து ஒன்று போல வர்றது சரியாமா இந்த என்ன பார்த்தோம் அப்படிங்கறத தொகுத்து பார்க்கலாம் தமிழ் மொழியினுடைய சிறப்பு அதாவது தமிழ் மொழியை பாரதியதாசன் எவ்வாறெல்லாம் போற்றுகிறாருன்னு சொல்லி பார்த்தோம் மனப்பாட பாடல உங்களுக்கு ரெண்டு மூன்று முறை மிஸ் சொல்லி கொடுத்துருங்க படிங்க படிச்சு என்ன செய்யுங்க எழுதி பழகுங்க அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் இந்த பாடல இருக்கக்கூடிய அறிஞர் பொருட்கள் அதாவது சொல்லும் பொருளும் பார்க்க போறோம் நிரூபித்த உருவாக்கிய நிரூபித்தனா என்ன உருவாக்கிய விளைவு விளைச்சல் விளைவுனா என்ன விளைச்சல் சமூகம் மக்கள் குழு சமூகனா என்ன மக்கள் குழு நம்ம தான் அசதி சோர்வு திரும்ப பாருங்க நிரூமித்த உருவாக்கிய விளைவு விளைச்சல் சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு மாணவர்களை இதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க படிங்க படிச்சுட்டு கிளாஸ் ஆஃப் நோட்ல எழுதணும் கிளாஸ் ஆஃப் நோட்ல வந்து அழகா டேட் போடுங்க நீட்டா அழகா டேட் போட்டு மிஸ் அசைன்மெண்டா எழுதுங்க நன்றி மாணவர்களை மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்